உக்ரைனில் தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். தற்போது போரால் அவர்கள் இந்தியாவுக்கு அழைத்து வரப்படுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் விஷ்ணுபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி அபிராமி இன்று சொந்த ஊருக்கு திரும்பினார். மாணவியின் வீட்டிற்கு முன்னால் அமைச்சர் காமராஜ் சென்று மாணவிக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். கார்கிவில் இருக்கேன். கார்கிவ் வந்து மெயின் பாம்பிளாஸ்ட் ஆனிடும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிப்ரவரி 24 அன்னைக்கு வார் ஆரம்பிச்சிச்சு. ஒரு வாரம் கிட்டத்தட்ட தண்ணி சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம் அந்த பங்கரில். எல்லாருக்கும் இடம் இல்லாமல் ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் கார்கிவ் கீவில் உள்ள பாதி ஸ்டூடெண்ட் எவாக்குவேட் ஆகிட்டாங்க. ஆனால் சுமியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டியிருக்காங்க. அவங்களெல்லாம் சீக்கிரமாக எவாக்குவேட் பண்ணணும். ஏன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கேயுமே தண்ணி உக்ரைனில் ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட் எல்லாம் திறக்கிறது இல்லை. கொஞ்சம் சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால சீக்கிரமா அவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு நான் கேட்டுக்கிறேன்.